ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரவுத்ரன் பழகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு 1.5 to 2 minutes வீடியோ தான். அது என்னென்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபோன் ஹோம் பேஜில் நிற்கும். சில நேரங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபோனே ஹேங் பண்ணுற அளவுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி சமயங்கள் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஃபோனில் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது எந்த அப்ளிகேஷன்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஹோம் பேஜில் வர்றது பிடிக்கலையோ, அந்த அப்ளிகேஷன் மேலே வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து எனேபிள் ஆகிருக்கும். அந்த எனேபிள் ஆகிக்கிறத டிசேபிள் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கனாலே போதும். டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஹோம் பேஜில் வந்து இருக்காது. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கணுன்னா உங்கள் ஃபோன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலோ நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணுங்கள் போதும். சில ஃபோனில் வந்து அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது முன்னாடியே காமிக்கும். சில ஃபோனில் வந்து இந்த லாங் ப்ரெஸ் பண்ணால் மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மோர் செட்டிங்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கும். அதை டிசேபிள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட ஃபோனில் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாது. ஸோ மறுபடியும் அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன் ஹோம் பேஜில் வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது எப்படி வந்து டிசேபிள் பண்ணதை மறுபடியும் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ், அதுலேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் உள்ள இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது எந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிங்களோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குங்க. அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டேப் இருக்கும், அது மேலே வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணதை மறுபடியும் எனேபிள் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனோட ஹோம் பேஜில் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்க இந்த மாதிரி சமயங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.